ரொம்ப தூக்கம் தூக்கமா வருது. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்தாதான்ப்பா நல்லா இருக்கும். ஒருவேளை முதலாளிக்கு தெரிஞ்சா பரிதாபம் ஆயிடுமே. ஆனா ஒரு நாளைக்கு லீவ் போட்டா என்னையா குறைஞ்சிட போகுது. ஆனா நமக்கு இப்போ ஏதாச்சும் கேட்டாருன்னா சொல்றதுக்கு காரணம் ஒண்ணு வேணுமே. அதே தாண்டா, நம்ம தாத்தா குச்சி வச்சு முடிவு பண்ணுவார்ல. எனக்கு ஒரு நாளதாச்சும் பண்ண, இன்னைக்கு மட்டும் எனக்கு லீவ் கிடைச்சது சத்தியமா. நாளைக்கு நாள் முழுக்க நான் வேலை செய்வேன். என்ன நீ என்ன விருப்பத்துறியா? இது ஃப்ளூக்ல வந்திருக்கும், சரி திரும்பவும் ட்ரை பண்ணுவோம். என்னது திரும்பவும் ஒர்க்கா? இப்ப மட்டும் நீ ஒழுங்கா வரல பாத்துக்க, வந்து தோல. வீணா போல குச்சி, ஒரு வாட்டி கூட ஏன் விருப்பத்துக்கு வராதா இது? பிராம்பிள், போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வா தம்பி, சீக்கிரம். போக மாட்டேன். என்ன சொன்ன இப்ப? எதுக்கு நான் மட்டும் போய் சாப்பாடு தேடி கொண்டு வரணும்? உனக்குதான் எங்க இருக்குன்னு தெரியும். அதோட அத தூக்கிட்டு வர கழுதை நீ தாண்டா. நீ அடிக்க நான் இந்த வட்டி விட மாட்டேடா. நான் யாருன்னு உனக்கு காட்டுற போரு. டைம் அவுட், டைம் அவுட். நீ ஏன்டா இந்த மாதிரி பண்ற? சண்டை போட வக்கில்லடா, அப்புறம் எதுக்குடா என் கண்ணை குத்துறே? நம்ம ஸ்டிக்ஸ் எடுக்கலாம். ஸ்டிக்ஸா? சரி இங்க பாரு, முதல்ல நீ ஒன்னு எடு, அதுக்கப்புறம் நான் எடுக்கிறேன், அப்புறமா நம்ம கம்பேர் பண்ணுவோம், சரியா? இந்த ஸ்கிராச் ஆனதை யாரு எடுக்கிறாங்களோ அவங்க தான் சாப்பாடு எடுக்க போகணும். ஓகேடா, இது நியாயமா இருக்கு. சரி வா, நீ எடு. சரி, எந்த ஸ்டிக்க நம்ம எடுக்கிறது? இதுவோ இல்ல இதுவோ? டே கொஞ்சம் இருடா, நான் பொறுமையா யோசிச்சு சொல்றேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, எனக்கு தெரியும். இங்கி பிங்கி போங்கி ஃபாதரோட டங்கி டை ஃபாதர் கிரை, இங்கி பிங்கி போங்கி. இல்ல இல்ல, நான் திரும்ப ஆரம்பிக்கிறேன். ஏதாவது ஒண்ணு கேட்டா. என்ன ஒரு கிரிக்கெட்டா இவ? எல்லா குச்சலையும் நான் தான் கோடு போட்டிருக்கல்ல. இது நல்லா தடியா இருக்கு, அதோட இலசாவும் இருக்குடா. ஒன்னு கூறு போட்டா டேபிள் கட்டிலுன்னு பழுது செய்யலாம்டா. கொஞ்சம் இரு, நான் என் நம்பிக்கையை உன் மேலதான் வைக்கிறேன். இப்ப நீ காலை மாறிவிட மாட்டியே, ஏதாவது பண்ணு, ஒரே ஒரு உதவிய பண்ணு. ஓயாஸ், போய் தோல. இந்த வாட்டி நான் உன்ன மன்னிச்சு விடுறேன். என்னடா இது, நம்ம நேரமே சரியில்லை. எப்ப பார்த்தாலும் அவனே ஜெயிக்கிறோம். மஷ்ரூம், அண்ணனும் சாப்பாடு கேட்டானே, என்ன பண்ணலாம்? பாத்துக்கலாம். இல்லன்னா நம்ம இங்கே இருந்து எல்லாத்தையும் சாப்பிடுவோமோ? இங்கி பிங்கி போங்கி ஃபாதர் ஹெட் டோங்கி டோங்கி ஃபாதர் கிரே, இங்கி பிங்கி போங்கி. ஓகே, திருட்டுத்தனம் பண்ணாலும் நம்மளால ஜெயிக்கவே முடியலையே. பைன் கோன்ஸ், அநேகமா இயற்கை தான் இதை நமக்கு கொடுத்துருக்கணும். சரி, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணலாமா?
எதுக்கு எனக்கு சாப்பாடுங்கிறதே கிடைக்க மாட்டேங்குது. எப்படி கிடைக்கணும் எனக்கு அப்பவே தெரியும். சரி ஓகே, நான் உன்ன கடைசியா பாத்துக்கிறேன். ஓகேவா, இத ட்ரை பண்ணுவோமா? ஒழுங்கா தேன் முழுக்க எனக்கு கொடுத்துரு. கொடுத்துருன்னு சொல்றேன்ல. ஏ கமான் 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 கமான். இதை பட்டலாம் அவுக்கு அப்படி போடுறா. இனிமே நீ எனக்கு தாண்டி சொந்தோம். இப்பவாவது காலம் வராத, ஒரு வாட்டி உதவி பண்ணு. ஆட போங்கடா. என்னது இதுவும் இல்லையா? இல்ல இல்லையே. ஏன் ஏன் இஷ்டப்படி எதுவுமே செய்ய மாட்டேங்கிற? வந்துடுதா, இப்ப வாடையும் தாங்கோய். உனக்கு பசிக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆப்பிள் நல்லா இருக்குமே. பெருசா உருண்டைய ஜூசியா இருக்கும். சூப்பர், இதோட வந்துட்டேன். நான் ஒண்ணு சாதாரண கரடி இல்ல, நியாயமான கரடி. இந்த ரெண்டு குச்சி என்ன சொல்லுதோ அதுதான் நான் செய்ய போறேன். வேண்டும் அப்படா, வேணும். குச்சியில கூட இருந்துச்சுன்னா பாப்பில் எனக்கு தான். ஏற்கனவே மதியானத்துக்கு மேல ஆயிடுச்சு, ஆனா இன்னும் ஒரு மரத்தை கூட வெட்டவே இல்லையே. என்னடா இது, ஆப்பிள் வந்து விழுது. இந்த மரமாவது ஓகேவா? இதையாச்சும் நான் வெட்டலாமா வேண்டாமா? ஒரு வழியா கேட்டது கிடைச்சிருச்சா? ஐயா சூப்பர் ஜாலி. அந்த சுவையான ஆப்பிள் ஒரு வழியா எனக்கு கிடைக்க போகுது. என்னடா இது, ஆப்பிள் எங்கிட்ட இருந்தோ வந்து உழுவுது. ஏன் யாரா இருந்தாலும் சரிடா, ஒழுங்கா டிப்பாட்டுக்கடா. உன்னால என் உசுரே போயிருக்கா? யோ தடியா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவோ அது உன்னை தடுக்கதான் வந்து. இந்த மரம் என்னோடதுரா, இப்ப ஒழுங்கா போயிடு சரியாடா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, புரிஞ்சுதோ? ஆடரடா, கண்ணு பேர வீட்டுல வச்சுமெண்டோமே. இப்ப இங்க இருந்து ஓடிடலாமா இல்ல நிக்கலாமா? ஐடியாடா, எனக்காக இந்த குச்சிக்கு தான் முடிவெடுக்குங்க. சின்ன குச்சி வந்ததுன்னா இந்த பிராம்பலோட தோலை உரிச்சு தொங்க விட்டுடலாம். என்ன வேணும், குச்சியை கேட்டு முடிவு பண்றோம். என்ன நமக்கு வலிக்கவே இல்ல, இப்ப பாருடா. ஓட போத்தருல, இப்ப உன் கதைய முடிய போகுதுரா. முகத்துல மட்டும் அடிச்சிட. எவ்வளவு ஆப்பிள்ஸ்? இன்னொரு கேம் ஆடலாமா? கோடு போட்ட குச்சி எடுத்தனா ஆப்பிள்ஸ் எல்லாம் உனக்குதான்.
எல்லாமே கூடு போட்டிருக்கு. இப்ப எல்லாமே ஏமாத்தாதடா.